மீனை பார்த்து பார்த்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்துட்டோம். மீனை காணையில் காணையில் அது குத்தி சாகுறாக்களும் இருக்கு. நம்ம கடத்தொழில் செய்ய போயிருக்க அவ்வளோத்துக்கு டேஞ்சர். ஒரே தரம்பி சேகான விழா மீன் வந்திருக்குது. பின்பக்கம் தெரியுது பாருங்க, கீரதீவு சங்குப்பட்டி பாலம். சரியா, யாழ் மாவட்டத்தையும் பென்னி பெருநிலப்பரப்பையும் இணைக்கிற ஒரு பகுதி தான் இந்த பாலம். இது வந்து முந்தி உடைக்கப்பட்டிருந்தது, இப்போ வந்து மீண்டும் எல்லாம் நல்லபடியாக புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவோடு இருக்குது. அதை தான் காட்ட போகிறோம். இது ரொம்ப காலம் பழைய ஒரு கண்டம் தான் நான் இன்றைக்கு போயிருக்க காட்ட போகிறோம். அதேமாரி இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பக்கம் அதில் வந்து ஒரு இருக்குது, என்ன அமி பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்தால் தான் இஞ்சால இந்த பாலம் பெறும். சரி, அதுதான் காட்டுறது வந்திருக்கிறோம். கிட்ட போய் காட்டுறோம், இப்போ நாங்கள் இடையில நிற்கிறோம், கிட்ட போய் காட்டுறோம். இடத்துல ஒரு அண்ணாக்கள் மீன் பிடிச்சி கொண்டு வந்த வேல், நாங்கள் மீன் வீடியோ எடுத்தனாங்களா, நான் அவையில் ஓடிட்டினோம். அது காட்டிடலாம் போயிட்டுது. என்னத்துக்காக போனோம் தெரியல, என்னத்துக்காக ஓடிட்டினோம்னு தெரியல. எங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு ஓடிட்டினோம். ஆனால் அவையில் இப்போ கரையில் ஒரு இடத்துல போய் ஒரு காட்டை தான் போகிறோம். அதை இடத்துல வந்து அந்த வேலையை எடுத்து கொண்டு போய் நிற்கிறோம். கரம் கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் உயரம் பெறும் இந்த பாலம் நிலமடத்துலேருந்து பார்த்தா? ஜி அவ்வளோ வேறா அப்படி வரும் போல இருக்கு. என்ன கடல் மட்டத்துலேருந்து 25 மீட்டர் அப்படி வரும் போல இருக்கு. பாருங்க கிட்ட வந்துட்டோம். பாருங்க பாலத்தால் ஏறி அங்கால போய் அங்கால ஒரு பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்குது, அதில் விட்டுட்டு உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறோம். பாருங்க இஞ்சாலையும் கடல், இந்த பக்கம் கடல் இருக்குது. பாருங்க அவ்வளோ இதாக இருக்குன்ட்டு பார்த்தா அவங்கள விளங்க நினைக்கிறேன். இதில் அங்கால வந்து மின்விளக்குகள் நிறைச்சிக்கு பொருத்தப்பட்டிருக்குது. அந்த மின்விளக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன சொல்கிற சூரிய காலத்தில் வேலை செய்யக்கூடிய வலிமை உள்ள மின்விளக்குகள். அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து பின்னேரங்களில் வந்து பொழுதுபோக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அதில் ஒரு தரம் இல்லாத டைம் வந்துட்டோம். அவங்களுக்கு சும்மா இதில் காட்டி போட்டு அங்கே போகிறதுக்கு தான் வந்து நாங்கள். வேறங்க இதில் ஒரு ஆள் மட்டும் நிற்கிறார். ஒரு அண்ணா என்னத்துக்கு நிற்கிறாண்டு கடத்தில் விசிற அண்ணா ஒரு ஆள் நிற்கிறார். இதில் ஒரு அண்ணா வந்து பாருங்க மீன் வீசினவர், பார்த்து மீன் வீசினவர் பாருங்க. அவருக்கு முரல் மீன் கிடைச்சிருக்கு. முரல் என்ன என்ன முரல்னு சொல்கிற இது பல்லு முரல் என்ன? பிரதர் நீங்கள் எவ்வளவு இருக்கிறது? அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றீங்களா? ஆனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்யலா தானே? இதை மாதிரி பெரிய முரல் இருக்காம், அது குத்தி சாகுறாக்களும் இருக்கு. நம்ம அவன் கடத்தொழில் செய்ய போயிருக்க அவ்வளோத்துக்கு டேஞ்சரஸ் தான். அவன் கிட்ட காட்டுறான் பாருங்க. பாருங்க வேறக்கு இது விழா ஒரே தரம் வீசேக்கான விழா மீன் வந்திருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் காற்று எழும்பிட்டு தான், அப்போ கொஞ்சம் பொறுத்து தான் வீசுவார். இப்போ வெளியே சிக்க எடுத்து கொண்டிருக்கார். இன்னும் வெளியில் ஒன்று ரெண்டு மீன் மாட்டப்பட்டிருக்கு, அதையும் எடுத்து போட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களோட கீரதி சங்குப்பட்டி பாலத்துக்கு வந்து தான் இந்த மீனை வீசியிருக்காரு. பாருங்க மோட்டர் சைக்கிளில் இவ்வளோ தூரம் பயணிச்சிட்ருக்கார். இவருக்கு அந்த கணக்க மீன் பிடிபட்டபடியாக பாருங்க, அதெல்லாம் சிக்கெடுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகுது. இப்போ சிக்கெடுத்து போட்டு திருப்பி வந்து வீச போகிறாராம். வீசுறதே நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். வந்திருக்கிறார் மீன் வேண்ட போகிறது இல்லை. அவருக்கு இந்த மீன் விற்க போய் நம்மளோடக்கு பார்ப்போம். அந்த அண்ணா வேண்ட போகிறார் மீனா. பிடிக்கிறது மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டார். பாருங்க பாலத்துலாம் நிற்கிறார். இப்போ வேறு வந்து வேறு இடத்துல வீசுறது போய் கொண்டிருக்கிறார். மீன் பார்த்து கொண்டு போகிற கடற்கரையில் நிற்குதாண்டு
வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த வீச போகிறார். அப்போ மீன் வந்து பார்க்குறாரு, எங்களுக்கு அது உடங்கையில் எப்படி பார்க்குறாருண்டு. ஆனால் அவர் கம்ம தண்ணி கணிக்கிற மீனே அப்படியோ பார்த்து தெரிஞ்சு விடக்கூடிய டேலண்ட் இருக்கப்படி தான் பார்த்து கொண்டு வர. ஏற்கனவே அவர் பிடிச்ச மீன் கூட காட்டினாங்க. மீனை பார்த்து பார்த்து 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்த காலம் அண்ணனுக்கு மீனையும் காணையில் காணையில் பார்ப்போம். ஆளுக்கு எங்களை பேசிக்கொண்டு அண்ணி பெற முடியும். சிறப்பிழக்கம் இருக்குண்டு. இதெல்லாம் கூடாங்கள் போய் தெரியணும் வேணுன்னா இந்த இதில் வந்து ட்ரபிக் இல்லைன்ற வழியாக கூடாங்கள் இதெல்லாம் போய் வர்றதா நிமிஷத்துக்கு ஒரு பொழுது வந்தோண்டே இருக்கு. எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சிருக்கணும் பாருங்க, மெது வாய்ச்சல் சொல்லி வச்சிருக்கணும் பாருங்க. பாருங்க இடத்துல கொஞ்சம் ஆக்கள் வந்து வேனில் வந்துடுறீங்கன்னா போட்டோ ஷூட் செய்ய போய் நம்மளுக்கு இடத்துக்கு பின்னர் நேரத்தில் வந்தால் உங்களுக்கு வந்து பொழுதுபோக்காகத்தான் இருக்கு வேணும்னு சொன்னால் பாருங்கள், இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் மாதிரி ஒரு இடம் செய்து வச்சிருக்கணும். இது பாலம் இருக்கிறவங்களால தெரிய பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. அப்படியே இந்த பாலத்துலேருந்து இஞ்சால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லோரும் வந்து பின்னர் ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கே, அவளோட சேர்ந்த ஒரு இடம் அமைக்கப்படும் பாருங்க. இப்போ இதில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆகல் வந்து ஒன்று இருக்கணும் கொஞ்சம் பேர். இங்கே ஃபோட்டோ ஷூட் செய்ய போயினோம் இப்போ வந்து. இதில் பின்னரம் நல்ல கணக்கு ஆக்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. அவங்களுக்கு பின்னரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமே, நாங்கள் அப்படியே வந்தபடியாக பெருசாக ஆக்கள் ஒரு தடவை இல்லை இதில். இதில் இருந்து இந்த இருக்கையிலேருந்து பார்த்து கொண்டு இருந்தால் நல்ல ஒரு வேலையை அடிக்கிற ஒரு இடமாக தான் இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அப்படியே அந்த பக்கம் எங்கிட்ட கீரதீவு சங்குப்பட்டி பாலம் தெரியுது பாருங்க. இந்த விளக்குகள் எல்லாம் வந்து சோலரில் இயங்குகிற மின் விளக்குகள் எல்லாம் பாருங்கள் இதில் தெரியும். இப்படி வந்து எல்லா இடமும் நிறைச்சிக்கு போட்டிருக்கணும் பாருங்கள். இந்த வீதியோரம் புல்லான்னுட்டுக்கு அப்படியே போட்டிருக்கணும் தெரியும் நினைக்கிறேன்தான் உங்களுக்கு அதில் தெரியுது பாருங்க. சங்குப்பிடி பாலத்துலேருந்து இஞ்சால மூவ் பண்ணி வந்துட்டோம். வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடம் இருக்குது. இதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்ன்ட்டு சொல்கிறத விட வழிபாட்டு தலம்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளையார் சுருவம் ஒன்று வச்சு வழிபாட்டு தலம் மாதிரி வச்சிருக்கணும். இந்த இடத்துல புறாக்கள் கும்பிட்டுட்டு போகக்கூடிய இடம் பாருங்கள். இடத்துலான எங்களை பிள்ளையாரப்பா இருக்கிறார். இந்த கேரதீவு சங்குப்பிடி பாலத்தால் போயிருக்க இந்த இடத்துல அந்த காலம் தொடக்கமே ஒரு பிள்ளையார் சுருவம் இருந்ததாக ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த இது வந்து மிக அண்மையில் தான் வைக்கப்பட்டது பாருங்க. இவ்வளோ பெரிய சுருவமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஐயோ மழையாக இருக்கிறார் பிள்ளையாரப்பா. நாங்கள் இந்த கேரதீவு சங்குப்பிடி ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்த உங்களுக்கு காட்டிட்டோம். இனி வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மேலே இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா காணொலி பார்க்கக்கூடிய பாருங்க. பாய் பாய்.